ಏನ್ರಿ ನಿಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಟೂ ವೀಲರ್ ಒಳಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಇದ್ರೆ ನೀವು ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ರಲ್ಲ ಸಮೆ ಏನ್ರಿ ನಿಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಟೂ ವೀಲರ್ ಒಳಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಇದ್ರೆ ನೀವು ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ರಲ್ಲ ಸಮೆ ಗಾಡಿಗಳು ಟೂ ವೀಲರ್ ಒಳಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಆದೇಶ ಮಾಡಿದಾರ ನೀವೇ ಒಳಗಡೆ ಗಾಡಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಹೆಂಗ್ರಿ ರೈತರಪ್ಪ ಹೂ ಮೂಟೆ ಹಾಕಕ್ ಬಂದಿದೀವಿ ಹೆಂಗೆ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರಲ್ಲ ಇಲ್ಲ ಅವ್ರ ಅಧ್ಯಕ್ಷರು ಆದೇಶ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಒಳಗಡೆ ಟೂ ವೀಲರ್ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಅಧ್ಯಕ್ಷರು ಆದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಪಲ್ಲೆ ಮಾಡ್ತೀವಿ ಆದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಪಲ್ಲೆ ಮಾಡ್ತೀವಿ ಆದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಪಲ್ಲೆ ಮಾಡ್ತೀವಿ ಒಳಗಡೆ ಯಾಕೆ ಬಂದ್ರೆ ಪಲ್ಲೆ ಮಾಡಿಲ್ಲ ಪಾರ್ಕಿಂಗ್ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ರಲ್ಲ ಸಮಿ ಟೂ ವೀಲರ್ ತಗೊಂಡ ಹೌದಾ ಯಾವಾಗ ಮಾಡಿದಾರ ಆದೇಶ ಈಗ ಯಾರನ್ನೂ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ ಸಿಬ್ಬಂದಿಗೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ ಒಳಗಡೆ ಗಾಡಿ ಬಿಡಬಾರ್ದು ಅಂತ ಟೂ ವೀಲರ್ ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬಂದೆ ಅಲ್ಲಿಗೆ ಆದೇಶ ಇದ್ರೆ ನಾವು ಬರಲ್ಲ ಸಮ ತಪ್ಪಾಯ್ತು ಸಮ ಇಲ್ಲ ಗಾಡಿಗಳು ಟೂ ವೀಲರ್ ಒಳಗಡೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಆದೇಶ ಮಾಡಿದಾರ ನೀವೇ ಒಳಗಡೆ ಗಾಡಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಹೆಂಗ್ರಿ ರೈತರಪ್ಪ ಹೂ ಮೂಟೆ ಹಾಕಕ್ ಬಂದಿದೀವಿ ಹೆಂಗೆ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡ್ ಬರಲ್ಲ ಇಲ್ಲ ಅವ್ರ ಅಧ್ಯಕ್ಷರು ಆದೇಶ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಒಳಗಡೆ ಟೂ ವೀಲರ್ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಅಧ್ಯಕ್ಷರು ಆದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಪಲ್ಲೆ ಮಾಡ್ತೀವಿ ಒಳಗಡೆ ಯಾಕೆ ಬಂದ್ರೆ ಪಲ್ಲೆ ಮಾಡಿಲ್ಲ ಪಾರ್ಕಿಂಗ್ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ರಲ್ಲ ಸಮಿ ಟೂ ವೀಲರ್ ತಗೊಂಡ ಹೌದಾ ಯಾವಾಗ ಮಾಡಿದಾರ ಆದೇಶ ಈಗ ಯಾರನ್ನೂ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ ಸಿಬ್ಬಂದಿಗೆಲ್ಲ ಹಾಕಿದಾರೆ ಒಳಗಡೆ ಗಾಡಿ ಬಿಡಬಾರ್ದು ಅಂತ ಟೂ ವೀಲರ್ ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬಂದೆ ಅಲ್ಲಿಗೆ ಆದೇಶ ಇದ್ರೆ ನಾವು ಬರಲ್ಲ ಸಮಿ ತಪ್ಪಾಯ್ತು அதான் இதுக்கு முன்னே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வண்டிங்க வந்துன்னு போயின்னு இருக்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு சுமார் வியாபாரம் இருந்துச்சு இப்போ போட்டு வச்சுக்கிற சரக்கு எல்லாமே அப்படியே இருக்குது காலிலேருந்து இப்போ வரைக்கும் வரும் காலு 800 ரூபா வர ஆயிருக்குது 5000 ரூபா சரக்கு போட்டு வச்சுக்கிறேன் வெறும் 800 ரூபா தான் ஆயிருக்குது அதனால வந்து சரக்காசில் கையில் டூ வீலருங்க வராதனால வியாபாரம் கம்மின்றீங்களா டூ வீலர் அதான் நார்மலாக டூ வீலர் அதுங்க இதுங்கெல்லாம் வந்து போயின்னு இருக்கும்போது நார்மலாக இருந்துச்சு ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு சுத்தமாகவே இல்லை இப்போ டூ வீலர் வர உள்ளே அலோவ் பண்ணாத போனது நல்லதுன்னு பப்ளிக் ஒப்பீனியன் சார் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க வெளியூர்லேருந்து வர நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு எதனா வாங்கி போவாங்க இப்போ அவங்க வந்து என்ன பஸ்ஸில் என்ன பஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளும் காலியாக தான் இருக்குது அதில் வந்துட்டு பெருவாரியாக வந்துட்டு பஸ்ஸுக்கு வரவங்க எல்லாம் வீட்லேயே சாப்பிட்டு அப்படி வந்துடுறாங்க பெருவாரியாக வந்துட்டு பஸ்ஸில் வர்றவங்க ஜாஸ்தி ஒன்றும் வரப்போகிறது இல்லை இங்கே வண்டி போட்டு மார்க்கெட்டில் போய் செலவு வாங்கிக்கிறீங்க வந்து சாப்பிட்டு போகிறவங்க வரவங்க மற்ற பொருள் எனக்குன்றது இல்லை டோட்டலாக வந்துட்டு நான் சொல்கிறதுன்னு இல்லை எல்லா கடைக்காரனுடைய வந்துட்டு ஒரு இது என்னென்னா இந்த வண்டிங்க இல்லைதப்பா அதனால தான் வந்துட்டு வியாபாரம் அணி ஓ இங்கே பக்கத்தில் உள்ள டூ வீலர் அலோவ் பண்ணும்போது வியாபாரம் இருந்துச்சு இருந்துச்சு இப்போ இல்லைன்ற இப்போ இல்லை இப்போ அப்படின்னாக்கா இப்போ 10% இன்னைக்கு வந்துட்டு 2% கூட வியாபாரம் இல்லை 8% வியாபாரம் அடி இல்லை இந்த நிலைமை உங்களுக்கு மட்டும்தானா இல்லை இல்லை டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளுடைய வந்துட்டு குமரல் இது தான் எல்லாருமே வந்துட்டு நான் மட்டும் இல்லை டோட்டலாக எல்லா கடையிலையும் விசாரிச்சு பாருங்கள் எல்லா கடையினுடைய இதுவும் வந்துட்டு ஏன்னா நானும் எந்த வியாபாரிலாம் பக்கத்து கடையில் போய் கேட்கும்போது எல்லா ஹோட்டலுக்காரங்களும் வந்துட்டு ஒரே இது தான் ஏன்னா என் கடைக்கு என்னவோ அதுதான் எல்லாருடைய சொல்லுங்க சார் டூ வீலர் இருக்கிற வியாபாரம் இருந்துச்சு சுத்தமாக ஃபைனான்ஸ் வாங்கி போட்டுருக்கிறோம் சாப்பாடு பாருங்க இன்னும் சுத்தமாக பிஸ்னஸ் இல்லாத டூ வீலர் வியாபாரம் இருந்துச்சு
சார் டூ வீலருக்கும் வியாபாரம் அடி வாங்குறதுக்கு என்ன சார் காரணம்? வந்தாக்க நடமாட்டம் வரவங்க வியாபாரம் பண்ணாங்க வாங்கி போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க, ஃபைன் போடுவாங்க, எல்லாம் சுத்தம் கம்ப்ளீட்டாக வாஷ் விட்டு பிஸ்னஸ் இல்லை. இந்த டூ வீலர் உள்ளே வராது இருக்கிறது பஸ்ஸுங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. வட்டம் வந்து வந்து போயிடுறாங்க, எல்லாம் நிற்க மாட்டாங்க, வந்து போயிடுவாங்க. வண்டிங்க உள்ளே வராதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்புறம் சாப்பாடு நான் போய் போட்டு ஃபைனான்ஸ் வாங்கி போட்டுக்கிறோம், நிறையா ஃபைனான்ஸ் நல்லா போதும். ஃபைனான்ஸ் தொழில் ரொம்ப கட்ட முடியும். காலையில் போட்டதுங்களா அது? ஆமாங்க, அப்படியே காலையில் இருக்கு. சுத்தமாக 1000 ரூபாய் வேலை சார், சுத்தமாக இல்லை சார் சாப்பாடு.